ஹலோ வணக்கம் பயணம் சேனல் இப்போ நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் தேவையான பொருட்களை நாங்கள் காமிச்சிருக்கிறோம் வாழைப்பூ வெங்காயம் வெள்ளப்பூண்டு தேங்காய் இரண்டு பச்சை மிளகா இதை எப்படி அறியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தோலெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முழுசாக உரிச்சிட்டு அரை அறுப்பாங்க அப்படி அறுக்கக்கூடாது அந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டு தோலோ மூணு தோலோ எடுத்துகிட்டு அது அழுக்கு படிஞ்சிருக்கும் அதனால் அதை ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பூவை அப்படியே நம்ம அது மேலே வச்சு தாங்க அறியணும் இப்படி பண்ணும்போது இப்போ நம்ம பழைய அம்மாலாம் எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பூவாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் க்ளீன் பண்ணி கடைசியாக பூ பார்த்தீங்கன்னா சின்னதாக இத்தன தான் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த தோள்களை மட்டும் நீங்கள் எடுத்துடணும் ரெண்டு தோல் அழுக்கு படிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் எடுத்துடுறீங்க மீதியை அப்படியே வச்சு அந்த பூவை அப்படியே தானங்க நீங்கள் அறுக்கணும் அப்படியே இந்த நான் அறுக்கிறது மாதிரியே நீங்கள் அறுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளுடைய சமையலுக்கு ஏற்றாற் போல் அது எப்படி வேகம் வேகக்கூடிய தன்மைக்கு அதை வந்து சின்ன சின்னதாக பொரியல் வடிவில் பொரியலுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக அறிஞ்சிக்கலாங்க அறிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த பூ என்னாகும் உள்ள இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய அந்த நார் என்னாகும் அப்படின்லாம் நமக்கு ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க வேண்டாங்க அப்படியே அறிஞ்சிடலாங்க மொத்தமாக தாங்க அது வந்து பூ அதெல்லாம் எடுத்துட்டால் அதுக்கு பேர் பூ இல்லை மொத்தமாக தான் பூ மொத்தமாக அந்த பூவில் தான் வந்து ஒரு வைத்திய குணம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பூவை வந்து கம்ப்ளீட்டாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க அரிஞ்சு எடுத்ததுக்கு பிற்பாடு அந்த பூவை முழு பூவையும் நீங்கள் அறிஞ்சிருங்க அந்த நடுவில் தண்டு இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் இப்போ நேர்கூத்தல் வாக்கில் வச்சு அதை அரிஞ்சு எடுத்துருங்க உதிரி உதிரியாக இருக்கணும் நமக்கு இப்படி கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக உதிரி உதிரியாக பொரியலுக்கு முட்டைக்கோஸ் அறிகிறது போல் இது அரிஞ்சிருங்க அரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தண்ணியில் அதைய வந்து போட்டிருங்க அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க மஞ்சப்பொடி போட்டு அதை வந்து நீங்கள் நல்லா அலாசி எடுத்துக்கணுங்க அலாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் வெள்ளப்பூண்டு தேங்காய் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கம்ப்ளீட்டாக அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா அரைக்கணுங்கிறது இல்லை சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சி எல்லாவற்றையுமே ஒரு தனித்தனி குண்டாவில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மேலும் அரைச்சி எடுத்து பிற எடுத்த பிற்பாடு அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் வெள்ள வெங்காயம் தேங்காய் இவைகள் அடுத்தது தாளித்ததுக்கு பிற்பாடு அதை வந்து போடுவதற்கு தயார் நிலையில் வச்சுருக்குறீங்க மேலும் தாளிப்பதற்கு தேவையான சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை கடுகு உளுந்து இவைகளையெல்லாம் போட்டு நீங்கள் வந்து எண்ணெய் சட்டியில் தாளிக்கிறதுக்கு தயார் நிலையில் எப்படி தாளிப்பீங்களோ அப்படி தாளிச்சுருங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டதுக்கு பிற்பாடு நாம் தயார் நிலையில் வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூ அரிஞ்சு கழுவி மஞ்சப்படி போட்டு கழுவி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூவை அந்த வடைச்சட்டியில் நம்ம போடுவதற்கு தயாராகிட்டோம் இப்போ பாருங்கள் அதை வந்து நம்ம அதில் போடுறோம் நல்லா எண்ணெய் வணங்கிகிட்ருக்கு வெங்காயம் வணங்கிகிட்டு இருக்கு ரெண்டு பச்சை மிளகா கம்பல்சரியாக போடணுங்க பச்சை மிளகாய் வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது டைஜஷனுக்கு ரொம்பவும் ஏற்றது பச்சை மிளகா அதனுடைய விதையில் வந்து இருக்கக்கூடிய காரத்தன்மையானது ஒரு ரசாயனமானது நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க மேலும் நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய பூவை உதிரி உதிரியாக இருக்குது அந்த பூவை நம்ம இந்த வடைச்சட்டியில் போட்டுட்றோம் வடைச்சட்டியில் போட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுறோம் தேவையான அளவு நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு அது வேகிற அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் மூடி வச்சிருங்க நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க இப்போ நல்ல சூடாகிருச்சு கொதி நிலையில் இருக்குது அந்த வாழைப்பூவுலேயே கொஞ்சம் போல் நீரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போது வடிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் வெள்ள வெங்காயம் தேங்காய் இது மூணையும் நீங்கள் ஒட்டுக்க போட்டுடலாம் நான் தனித்தனியாக குண்டால வச்சுருக்கிற காரணத்தினால தனித்தனியாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் மூணையும் அரைச்சி உள்ளே போட்டுருங்க மூணு மூணு இதையும் நீங்கள் கழுவியும் கூட உள்ளே ஊற்றிடலாம் மூணும் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சின்ன சின்ன குண்டாக்களையும் நீங்கள் கழுவி உள்ளே ஊற்றிடலாம் அந்த தண்ணி ஒன்றும் செய்யாது அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்து தேங்காய் உள்ளே போடுறோம் கடைசியாக தேங்காய் உள்ளே போட்டுட்டோம் இப்போ நீங்கள் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க அது அந்த கொதி நிலையில் இருக்குது இப்போது இப்போ பா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரட்டு புரட்டிகிட்ருக்குறோம் நல்லா பெரட்டு விட்டுருங்க சிறிது சிறிதாக பொரியல் வடிவில் அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த காய்களில் ஒவ்வொரு துகள் ஒவ்வொரு துகள்கள்லையுமே அந்த மூணுனுடைய இன்க்ரீடியன்ஸும் அது பிடிச்சிருக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறீங்க காரம் சேர்த்துருக்குறீங்க எல்லாமே இருக்குது இப்போ அது தன்னுடைய வேகம் நிலையில் வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு அருமையான மருந்து இது தாங்க இப்போது சொல்கிறாங்க நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ரெண்டு முறை இது வந்து நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நல்லா வெந்துருச்சு மேலும் ஒவ்வொரு வாழை தண்டுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறிது கொஞ்சம் நார் சேர்ந்துருக்கும் சிறிது நாரே இல்லாமல் இருக்கும் அதில் மேலும் கொஞ்சம் சின்ன பூவை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொரியல் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இது வந்து அனைத்து வயதினருமே இது வந்து சாப்பிட்லாம் மேலும் சின்ன வயது சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்லாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே வேண்டாங்க வாங்க அருமையான சமையல் நம்ம சாப்பிட்றதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் இதையே எங்களுடைய சமையலுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க எங்களுடைய சம சமையலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்